Rauf Hakimudaiya bahasaiyil solvathaga irundhal pichai kaaranin kai ulambil irukkira punnai pondru muslim samoothudaiya prachinaigal avarku thevaippadugirathu soriya soriya punnaganum soriya soriya punnaganum adha vechikitte arasiyil ootikonde poganum adha vechikitte kaalam kadathanum janaasa eritha erippadharku thunai ponavargalukku padavi koduthu alagu paarthavar eppadi thalaivanaga mudiyum kadaisi therdalle saaraya baar eduthirukkranga engra varaikkum vimarsanam varugra alavukku thalaikkunivai yetpaduthugra alavukku indha samoothirku asingathai alli thandathu நம்முடைய பிரதிநிதிகள் மஹிந்தையை விரட்டணும் வேற வழி இல்ல மைத்ரி பக்கம் சாஞ்சோம் சாய்கிற நேரத்துல என்னாச்சுன்னு கேட்டா உடனே தலைவர்கள் அத்தனை பேரும் நாங்களும் மைத்ரி என்று வந்து சாய்ந்து கொண்டார்கள் வெறும் 9 நாட்கள் அவர்களுக்கு கேபினட் இருக்கவில்லை அவர்களுக்கு ஸ்காட் இருக்கவில்லை அவர்களுக்கு எம்எஸ்டி இருக்கவில்லை அவர்களுக்கு முன்னால் பின்னால் சைரனோடு வண்டி இருக்கவில்லை 9 நாள்ல எல்லாம் முடிகிறது பதவி ஏற்று கொள்கிறார் பதவி ஏற்று கொள்ளும்போது என்ன நடக்கிறது உடனடியாக அங்க போய் அமைச்சர்களாக ஒட்டி கொள்கிறார்கள் வில் 10 பேனட் காடா அப்படி நடந்துச்சா நமக்கு நினைவுலயே இல்லாமல் இருக்குது சாய்ந்தமரதுக்கான தனியான பிரதேச சபை மூச்சு முட்ட முட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொடுத்தாங்களா இந்த அகர்மோ அந்த அகர்மோ அந்த கேசட் வர போகுது இந்த வர போகுது அதுல வேற இந்த கடந்த தேர்தல கோட்டா வந்தப்புறம் திடீர்னு ஒரு கேசட் வந்துச்சு அப்பாடா மாஷால்லா கிடைச்சிருச்சேன்னு நினைச்சி மாஷால்லா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வித்ட்ரோ பண்ணிட்டாங்க கேசட் அதுவும் கிடைக்கல சமூகத்துல உரிமை எல்லாம் அந்த ஆளுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்தீங்க நான் ராணில் விக்ரமசிங்கே கூட்டிட்டு வந்து சாய்ந்த மரத்துல வச்சி நாங்க உங்களுக்கு தாரம்ண்டு நான் சொல்ல வச்சி நான் பட்ட பாடு தெரியாதாங்கற அப்ப மக்களுக்கு விளங்குதா தர வாக்குறுதி எல்லாம் தலைவரே பொட்டா கியாண்டோங்கறது தலைவரே கொஞ்சம் இப்படி சொல்லிருங்களேங்கறது எதையாவது சொல்லி விட்டுருங்க எனக்கு தெரியும் ஏமாத்துறதுக்கு நான் அதுல வீரன் உறுதியான குரல் போய் சொல்வது உறுதியான குரல் ஏமாத்துவதில் உறுதியான பின்னாடி இருக்குது எல்லாத்துலயுமே உறுதியான குரல் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஏமாத்தணும்னு சாய்ந்த மரதுக்கான தனியான பிரதேச சபை ரவுஃப் ஹக்கீமால் கொண்டு வந்து கொடுக்க முடிந்ததா ரிஷாத் பதீதினால் செய்ய முடிந்ததா அதாவுல்லாவால் செய்ய முடிந்ததா முஷாரஃபால் செய்ய முடிந்ததா ஃபைசல் காசிமால் செய்ய முடிந்ததா யாரால் செய்ய முடிந்தது சரி இந்த தேர்தலில் நம்ம வாக்கு போட்டு அனுப்பினா புகாரி அவர்களுடைய மகனால் கொண்டு வர முடியுமா ஆதம் பாபாவால் கொண்டு வர முடியுமா அல்லது அடுத்த பக்கம் போட்டுக்க ரமீஸ் சகோதரால கொண்டு வர முடியுமா அவங்க தந்தா தருவாங்க அவ்வளவுதான் நம்ம கொண்டு வர முடியாது அதுலயே அவர் புகாரி அவருடைய மகன் பேசின ஒரு ஸ்பீச்ச நான் கேட்டேன் என்ன யாருக்குமே தெரியாது அனுரக்காக வேண்டி எனக்கு வாக்கு போடுவாங்க உங்களை யாருன்னு மக்களுக்கே தெரியலங்கறிய உங்களை வாக்கு போட்டு அனுப்பினா உங்களுக்கு எங்க பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை அருகம்பே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது யாராவது வாய் திறந்தீங்களா அனுரக்கி பயமா அல்லது அருகம்பே பிரச்சனையை பத்தி பேசினா நமக்கே பிரச்சனை வந்துடும் பயப்படுறீங்களா எதுக்காக பயப்படுறீங்க எங்களுக்கு எந்த பயமும் இல்லை மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை நாங்க பேசுவோம் நீங்க ஏன் பேசல ரிஷாத் பதியுதீன் ஏன் வாய் திறக்கல இந்த அம்பாறை திகாமடுள்ள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அங்க இருந்து ஆரம்பிப்போமே கடந்த காலத்தில் இருந்த ஹரிஸ் எம்பி இது வரைக்கும் அவர் பேசணுமா இல்லையா முன்னாள் எம்பி இது வரைக்கும் பேசல அதாவுல்லா வாய் திறக்கல ஊர்ல இருக்கக்கூடிய எம்பி முஷரஃப் வாய் திறக்கல ஃபைசல் காசிம் வாய் திறக்கல இந்த வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிற யாருமே வாய் திறக்கல அப்ப அருகம்பேயில நல்ல வேலைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால இந்த ஆட்சி இருந்துச்சு அனுரகுமாரை இல்லாம வேற யாராவது ஆட்சியில இருந்திருந்தா பொத்துவில் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வீடு வீடாக நாய் எல் ஸ்டேஷன் நாயை தூக்கிக்கிட்டு உள்ள போயிருப்பாங்க பள்ளி வாசல்களுக்குள்ள நாய் வந்தது மறந்து விட்டதா தேகத்தில இருந்து பான் வெற்ற கத்தி வரைக்கும் தூக்கிட்டு போனது மறந்து விட்டதா தரணையும் இருவும் செஞ்ச வேலைகள் மறந்து விட்டதா இதெல்லாம் செய்வாங்களா இல்லையா கொண்டு வந்து செஞ்சிருப்பாங்களா இல்லையா இவருடைய ஆட்சிங்கிறதுனால அல்லாட உதவியில தப்பிச்சோம் அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப இருக்கிற நேரத்திலே பிரச்சனை நடக்குது என்பிபி வேட்பாளர்களுக்கு அதை பத்தின நாலேஜே இல்லை இருக்கிற முன்னாள் தலைவர்களுக்கு அதை பத்தின கணக்கே இல்லை இப்ப என்ன செய்வது தெரியுமா இப்ப பேகை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அள்ளிட்டு போகணும் வாக்க போடு தூக்கிட்டு போவோம் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம்Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அம்பாறை மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கிறது அம்பாறை மாவட்டம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற அத்தனை பேருமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தற்போது மும்முரமாக செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த நேரத்தில் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகமும் தமிழ் பேசுகிற சமூகத்தினரும் பலவிதமான பிரச்சனைகளை இந்த நாட்டுக்குள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தராத பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது களத்திலே போட்டியாளர்களாக வந்து நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் நாடே மாற்றத்தை எதிர்பார்க்கிறது எதிர்பார்த்ததனுடைய விளைவாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறும் 3% வாக்கு வங்கியை கொண்டிருந்த திசை காட்டி சின்னத்திற்கு மக்கள் அத்தனை பேரும் வாக்களித்து 40% வாக்குகளோடு அவர்களை ஜனாதிபதி கதிரையில் அமர வைத்திருக்கிறார்கள் தற்போது ஜனாதிபதியாக என்பிபி
பிஜேபியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஜனாதிபதி தேர்தலில் தெரிவித்த ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, இது ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் நாட்டுக்கு தேவையான நல்ல தலைவனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், எனவே எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தார். அதை தொடர்ந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னா, அடுத்து வரப்போகிறது பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு தேவையான நல்ல தலைவர்களை நீங்கள் உங்கள் பகுதிகளில் தேர்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்கிற கருத்தை அவரே சொல்லிக்கொண்டு தெரிந்ததை அத்தனை மேடைகளிலும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது பெரும்பான்மை சமூகத்தினர் மாற்றத்தை நோக்கி ஒரு தீர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று நாட்டுக்கான புதிய ஜனாதிபதி வந்திருக்கிற அதே நேரத்தில் சிறுபான்மை சமூகமாக இருக்கிற தமிழ் முஸ்லீம் சமூகத்தினருக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமானது. இதிலே நாம் பெற்றுக்கொள்ளாத பல உரிமைகளுக்கான தேர்வுகள் இருக்கிறது, அதே நேரத்தில் இழந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகளும் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த தேர்தலில் நாமும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்எஃப்ஜிஜி என்கிற கட்சி சார்பாக அம்பாறை மாவட்டத்திலும் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம். எதற்காக வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி தேர்தலோடு சேர்த்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் புதியவர்கள் கொண்டு போகப்பட வேண்டும், புதியவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த புதியவர்கள் நம்ம எதிர்பார்த்த மாற்றத்தை, ஜனாதிபதி தேர்தலுக்கான மாற்றத்தை கொண்டு வந்த என்பிபி சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நாடு முழுவதும் குறிப்பாக இஸ்லாமிய பெரும் சமூகம் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதை தாண்டி சிறந்த வேட்பாளர்களை, சமூகத்திற்கானவர்களை, குரல் எழுப்பக்கூடியவர்களை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன காரணம்னு தெரியல, அவர்களுடைய கட்சியோடு குறிப்பாக ஜேவிபியோடு இத்தனை ஆண்டு காலம் பயணித்தவர்களை விசுவாசம் கருதி அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சி அளவில் அது ஒரு நியாயமானது தான். காரணம் என்னென்னா, இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு யாரும் தாவிடக்கூடாது, எங்களுக்கான விசுவாசமானவங்க வேணும்னு சொல்லி அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க. அது கட்சிக்கான விசுவாசமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த சமூகத்திற்கான, சமூகத்திற்கு தேவையான விவகாரங்களை செய்து கொள்வதற்காக, நாட்டுக்கான விவகாரங்களை செய்து கொள்வதற்காக அதற்கேற்ற விசுவாச மாணவர்களாக அவர்கள் இருப்பார்களா என்கிற கேள்விதான் இந்த இடத்தில் மிக முக்கியமானது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், என்பிபியை பொறுத்தவரையில் அவர்கள் கட்சி அளவில் ரொம்ப டிசிப்ளினான கட்சி, ரொம்ப டீசென்டான கட்சி. என்ன காரணம்னா, அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்கள் தற்போது களத்தில் நிற்கிறவர்கள் கூட எத்தனை பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், என்ன மாதிரி பேசணும், எங்க பேசணும், என்ன போஸ்டரை வெளியிடணும், இதற்கெல்லாம் கூட கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடியவர்கள். இப்படி இருக்கிற போது பாராளுமன்றத்துக்கு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் பாராளுமன்றத்திலும் இதே கட்டுக்கோப்பை தான் அவர்கள் பேண போகிறார்கள். நாங்கள் சொல்வதை பேச வேண்டும், நாங்கள் சொல்கிற நேரத்தில் பேச வேண்டும், நாங்கள் சொல்வதற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்கிற கட்டுக்கோப்பு அவர்களிடத்தில் இருக்கும். ஒரு கட்சியாக அது அவர்களுக்கு சரியானது. ஆனால் நம்முடைய பிரச்சனை அப்படி இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய இருந்து வருகிற பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கு நம்முடைய தலைவர்களும் தீர்வு தரவில்லை, நாம் எதிர்பார்க்கிற தீர்வு இனியும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை என்கிற போது, நாம் சுயாதீனமான, சுயமாக சிந்தித்து நல்லவைகளுக்கு, அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அரசாங்கமே தவறுகள் செய்கிற போது அவர்களுக்கு கைதூக்காத ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் என்னவெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே நடந்தது, தொடர்ந்து நாங்கள் இந்த பிரச்சார களத்தில் பார்க்குறோம். அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி சார்பாக திகாமடுள்ள மாவட்டத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சில திருகோணமலை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பாறைக்குள்ள வந்து பிரிஞ்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி கண்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூன்று பேரும் ஒன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வன்னி எடுத்துக்கிட்டா ஒன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஒவ்வொரு சில ஏரியாவில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சில ஏரியாவில் சில்லற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே அம்பாறையில் வந்து சில்லற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டியில் போய் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வன்னியில் போய் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டிங்கோமலையில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அம்பாறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரீஸுக்கு நாங்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, ஏனென்றால் அவர் 20 கைதூக்கியவர். அப்போ ஃபைசல் காசிம் என்ன 200 கைதூக்கினாரா? ஃபைசல் காசிம் எதுக்கு கைதூக்கினார்? அப்போ ஃபைசல் காசிமுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஹரீஸை மறுத்திருக்கிறார்கள். ஹரிசை மறுத்தவர்கள் திருகோணமலையில் தௌஃபீக்கு வாக்களிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தௌஃபீக் எம்பின்னு கூகுள் பண்ணி பாருங்க, என்ன புகைப்படம் வரும் பாருங்க. வரலாற்றின் இழிவு தௌஃபீக் எம்பியினுடைய செயல்பாடு. விஸ் எப்பாண்டு இடது கையில் பேஜை கட்டிக்கிட்டு வலது கையால் விஸ் 20 வேண்டும் என்று கைதூக்கியவர் தௌஃபீக். அந்த தௌஃபீக்கு திருகோணமலையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் ஃபைசல் காசிமுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 20 கைதூக்கியதன் விளைவுதான் இலங்கை இஸ்லாமிய சமூகத்தினுடைய
இலங்கை சிறுபான்மை சமூகத்தினுடைய ஜனாசாக்களே தீயில் போட்டு எரித்தார்கள். எரிச்சது மட்டுமா, அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த ஹாஃபிஸ் நசீர் அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, 180 ஜனாசாக்களை எரிக்கல, பெட்டிகளை தான் எரித்தார்கள் என்று சொன்னார். அப்பொழுதும் அதே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கைதூக்கியவர்களை விடமாட்டோம், அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று சொன்னார். அதற்கு பிறகு காத்தான்குடியில் நடந்த பேராளர் மாநாட்டில் இவர்கள் அத்தனை பேருக்கும் பதவி, ஹரிஸ் முன்னாள் எம்பி ஹரிஸ் அவர்களுக்கு பிரதி தலைவர் பதவி, ஃபைசால் காசிமுக்கு பொருளாளர் பதவி, தௌஃபீக்கு தேசிய அமைப்பாளர் பதவி, இப்படி அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தார். ஜனாசா எரிச்சிங்க சூப்பர், உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கணும் என்று சொல்லி ஜனாசா எரிப்பதற்கு துணை போனவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் எப்படி தலைவனாக முடியும்? சரி, அவர் அவர் அவர வீடியோக்களை பார்த்தோம்னா, தேர்தல் பிரச்சார காலத்தில் ரவுஃப் ஹக்கீமை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் செய்த சேவை தெரியுமா? நான் சில கேள்விகளை கேட்கிறேன். இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை ஆண்டு காலம் பாராளுமன்றத்தை அலங்கரித்தவர்கள், இந்த கேள்விகளுக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? அதை சொல்லுங்க, நாங்கள் உங்களை பற்றி பேசுறத மொத்தமாக நிறுத்திடுவோம். காரணம் என்னன்னு கேட்டால், பிரதேச ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கிறது, தேசிய மட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது, கடந்த காலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இவர்கள் எப்படி அரசோடு சேர்ந்தார்கள், எப்படி அரசோடு பிரிந்தார்கள், கற்பனை பண்ணி பாருங்க. 2015 ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவினுடைய தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்கிறது. மைத்ரிபால சிறிசேன வேட்பாளராக வருகிறார். வேட்பாளராக வரும் வரைக்கும் மஹிந்த ராஜபக்சவோடே இவர்கள் அத்தனை பேரும் ஒட்டிக்கொண்டிருந்தார்கள். கடைசி வெறும் 9 நாட்கள் மட்டும் இருக்கிறது, மொத்த சமூகமும் மைத்ரி என்று மாறிவிட்டார்கள். காரணம் என்னன்னா, மஹிந்தைய விரட்டணும், வேற வழி இல்லை, மைத்ரி பக்கம் சாஞ்சோம். சாய்கிற நேரத்தில் என்னாச்சுன்னு கேட்டா, உடனே தலைவர்கள் அத்தனை பேரும் நாங்களும் மைத்ரி என்று வந்து சாய்ந்து கொண்டார்கள். வெறும் 9 நாட்கள் அவர்களுக்கு கேபினட் இருக்கவில்லை, அவர்களுக்கு ஸ்காட் இருக்கவில்லை, அவர்களுக்கு எம்எஸ்டி இருக்கவில்லை, அவர்களுக்கு முன்னால் பின்னால் சைரனோடு வண்டி இருக்கவில்லை. 9 நாளில் எல்லாம் முடிகிறது, பதவி ஏற்றுக்கொள்கிறார். பதவி ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது, உடனடியாக அங்க போய் அமைச்சர்களாக ஒட்டிக்கொள்கிறார்கள். அப்ப என்னன்னா, அதிகாரத்தோடு ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கோட்டாபே ராஜபக்சேவினுடைய தேர்தல் பிரச்சார களம் வருகிறது. ஈஸ்டர் அட்டாக் நடந்து முடிந்த காலகட்டம் அது. ஈஸ்டர் அட்டாக் நேரத்தில் 2800 அப்பாவி இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எங்க போனாங்க இந்த தலைவர்கள்? இவர்களுக்கு என்ன நடந்தது? இவர்கள் எதற்காக குரல் எழுப்பினார்கள்? ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்தில் நாங்கள் குரல் எழுப்பினோம் தெரியுமா? என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நாங்கள் பதவி விலகுகிறோம் என்று விலகினார்கள். அதாவது தலதா மாளிகைக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டத்தில் பௌத்த குருமார் களமிறங்கினத்தோட நாங்கள் அத்தனை பேரும் பதவி விலகிறோம்னாங்க. அத்தனை பேரும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்த அத்தனை, அப்போ பிரதி அமைச்சராக ஃபைசால் காசிம் இருக்கிறார், அதே போன்று ஹரீஸ் இருக்கிறார், இவங்க அத்தனை பேர் தான் சேர்ந்து தான் பதவி விலகினாங்க. ஓகே, விலகிட்டீங்க. வெறும் 13 நாட்களில் முதலாவதாக பதவியை போய் ஏற்றுக்கொள்கிறார் கபீர் ஹாஷிம், இரண்டாவதாக ரவுஃப் ஹக்கீம், மூன்றாவதாக ரிஷாட் பதியுத்தீன், மீண்டும் அதே குரூப் வெறும் 13 நாளில் பதவிகளை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு இந்த அதிகாரம் ஷேட் போடுற மாதிரி, ஷேட் இல்லாமல் நமக்கு இருக்க முடியலைன்னா அவங்களுக்கு இந்த பவர் இல்லாமல் இருக்க முடியாது. பவர் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னால், அந்த பவரை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணினீங்க என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லை? அப்போ மைத்ரிபால சிறிசேனையோட போய் ஒட்டி கொண்டு அதற்கு பிறகு வந்த கோட்டாவுக்கு எதிரான தேர்தல் களத்தில் கோட்டாவுக்கு, கோட்டா வந்து அது நடக்கும் இது நடக்கும் என்று கோட்டாவை பற்றியே பேசி பேசி வாக்கு சேகரித்தார்கள். ஒத்த ரெண்டு பேராக சேகரித்தாங்க. பொத்துவில்ல இருக்கிற முஷர்ரஃப்ல இருந்து மருதமுனை வரைக்கும் அத்தனை பேருமே இந்த பிரச்சாரத்தை செய்தவர்கள் தான். செய்து முடித்ததுக்கு பிறகு என்னானது? திரும்ப கோட்டாவோடு போய் இஃப்தாரில் கலந்து கொண்டது என்ன, கோட்டாவோடு போய் சேர்ந்து கொண்டது என்ன, கோட்டாட்ட இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை எடுத்தது என்ன, கடைசி தேர்தலில் சாராய பார் எடுத்திருக்கிறாங்கிற வரைக்கும் விமர்சனம் வருகிற அளவுக்கு, தலைக்குனிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த சமூகத்திற்கு அசிங்கத்தை அள்ளித்தந்தது நம்முடைய பிரதிநிதிகள். இதில் வேற சர்வதேசம் கேட்கிற அளவுக்கு பேசினார் ரவுஃப் ஹக்கீம். நாங்கள் கேட்கவே இல்லையே, தேசியத்திலே கேட்கல, அதை எப்படி சர்வதேசத்தில் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டுக்குள்ளே. கண்டி மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேல் எம்பியாக இருக்கிறார் முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம். ஒரு வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடிந்ததா? திகனை கலவரம் நடந்தது, நான் திகனை கலவரத்தை தடுப்பதற்கு பாடுபட்டேன். எங்க பாடுபட்டிய? எத்தனை நாட்களுக்கு பிறகு திகன கலவரம் தடுக்கப்பட்டது? திகன கலவரத்தில் திகனை அழிக்கப்பட்டது, கண்டி அழிக்கப்பட்டது, முஸ்லிம்களுடைய கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டது, அக்குரணை தீ வைத்து எரிக்கப்பட்டது. அக்குரணையில் இருந்து ஒரு மௌலவி சதகத்துல்லா என்கிற ஆலிம், ஜம்மிய கண்டி ஜம்மியத்துலமாவினுடைய சிட்டி ஜம்மியத்துலமாவினுடைய உறுப்பினராக இருந்தவர், அக்குரணைக்கு ஒரு வேலையாக வந்துட்டு பஸ்ஸில் ஏறி பயணிக்கிற நேரத்தில் கட்டுகஸ்தோட்டை தாண்டும் போது பஸ்ஸுக்குள்ளே நுழைஞ்சி அவரை தாக்கினார்கள்.
அடி அடி என்று அடித்தார்கள். இரத்தத்தினால் அவருக்கு ஹாஸ்பிடல் போக முடியல. இறுதியாக பஸ்ல கொண்டு போய் ஏதோ யாரையோ தூக்கி வீசுவதை போன்று மருத்துவமனையில் வீசிவிட்டு சென்றார்கள். மருத்துவமனையிலேயே கோமா ஸ்டேஜ் வரைக்கும் சென்று அந்த ஆலிம் உயிரிழந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ரவுஃபகிமுக்கு இந்த ஆலிமை பற்றி தெரியுமா? இந்த ஆலிமுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைத்திருக்கிறதா? திகன கலவரத்துக்கு நியாயம் பெற்று தந்தீர்களா? கலவரம் முடிந்து விட்டது, அந்த மக்களுக்கு கிடைத்த நீதி என்ன? ஹலீம் பெற்றுத்தந்த நீதி என்ன? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுத்தந்த நீதி என்ன? ஒன்றும் கிடையாது. ரிஷாத் பதியுதீன் பெற்றுத்தந்த நீதி என்ன? ஒன்றும் கிடையாது. அதற்கு பிறகு வெள்ள பிரச்சனை, இதுவரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. நாட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா? கடலை நிறைச்சி போர்ட் சிட்டியை உண்டாக்கியிருக்கிறான். 4 கிலோமீட்டருக்கு கடலை நிறைச்சி அவ்வளோ பெரிய இடத்த கட்ட முடியும்னா ஒரு வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு தர முடியாது. உலகத்தில் இதுக்கு சயின்ஸே இல்லையா? உலகத்தில் இதுக்கு தீர்வே இல்லையா? காரணம் என்னன்னா, இதை தீர்ப்பதற்கு அவர்கள் தயார் இல்லை. ரவுஃபகிமுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால், பிச்சைக்காரனின் கை உடம்பில் இருக்கிற புண்ணை போன்று முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அவருக்கு தேவைப்படுகிறது. சொறிய சொறிய புண்ணாகணும், சொறிய சொறிய புண்ணாகணும். அதை வச்சுக்கிட்டே அரசியலை ஓட்டிக்கொண்டே போகணும், அதை வச்சுக்கிட்டே காலம் கடத்தணும். சில கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளை கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். உள்ளூராட்சி மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம் வந்தது, இதற்கு கை உயர்த்தாதீர்கள், இது முஸ்லீம்களுக்கு சமூகத்திற்கு ஆபத்து, சிறுபான்மை சமூகத்திற்கு ஆபத்து என்று சொன்னோம். ஆனால் இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் சுமந்திரன் உட்பட சட்டத்தரணியாக இருக்கிறார், அத்தனை பேரும் சேர்ந்து, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து கைதூக்கினீர்கள். கடைசியில் நடந்தது என்ன? மாகாண சபை தேர்தல்களை இதுவரைக்கும் நடத்த முடியாமல் இருக்கிறது. அதே தேர்தல் சிஸ்டம் பாராளுமன்றத்துக்கு வந்தால் 21 பாராளுமன்ற முஸ்லீம் உறுப்பினர்கள் வெறும் 3 அல்லது 4 அல்லது 2 குறைவார்கள். இந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான முயற்சி என்று கூட தெரியாமல் என்ன திட்டம் கொண்டு வாரா, என்ன தீர்மானம் கொண்டு வாரா, எதை சொன்னாலும் கையை தூக்கு. காசை காட்டினா போதும், பெட்டியை காட்டினா போதும், கையை தூக்கு. மார்க்கத்தில் நீதி நேர்மையை பற்றி பேசிய மார்க்கம், நியாயத்தை பற்றி பேசிய மார்க்கம், உண்மையை பற்றி பேசிய மார்க்கம், மேடை ஏறினா அல்லாஹ் ரசூல் குரான் ஹதீஸ்ங்கிறாங்க, ஆனால் செய்வது அனைத்தும் ஃப்ராடுத்தனம், கொள்ளை. இதைத்தான் முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். மாகாண சபை திருத்த சட்ட மூலத்திற்கு கை உயர்த்தி மிகப்பெரிய அநியாயத்தை செய்தீர்கள். வில்பத்து பேனட் கார்டு அறிவிப்பு கொண்டு வரப்பட்டது. வில்பத்து என்று சொல்லி மன்னாரில் வடக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய பல பகுதிகள் என்ன பண்ணாங்கன்னா காடு என்று அறிவித்தார்கள். அதற்கு தீர்வு கிடைத்ததா? 6 குளங்கள் முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீன் பிடிக்கக்கூடிய 6 குளங்கள் வில்பத்து காடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குளத்திற்கு மீனுக்கு போனால் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியும், அவர்களை சிறையில் அடைக்க முடியும். காட்டுக்குள்ள விறகெடுக்க போனால் அவர்களை சிறையில் அடைக்க முடியும். பறந்து போச்சு நமக்கெல்லாம் வில்பத்து பேனட்காடா, அப்படி ஒன்று நடந்துச்சா? நமக்கு நினைவுலேயே இல்லாமல் இருக்கிறது. சாய்ந்தமரதுக்கான தனியான பிரதேச சபை மூச்சு முட்டை முட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுத்தாங்களா? இந்தா தருவோம், அந்தா தருவோம், அந்தா கெசட் வரப்போகுது, இந்தா வரப்போகிறது. அதில் வேற இந்த கடந்த தேர்தலில் கோட்டா வந்த பிறகு திடீர்னு ஒரு கெசட் வந்துச்சு. அப்பாடா மாஷாலா கிடைச்சிருச்சேன்னு நினச்சி மாஷாலா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விட்ரோ பண்ணிட்டாங்க கெசட்டை. அதுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி அது ரவுஃபகிமுடைய ஸ்பீச் ஒன்று நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் அவர் அதாவது சமூகத்தில் உரிமையெல்லாம் அந்த ஆளுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறான்? நான் ராணில் விக்ரமசிங்கையை கூட்டிகிட்டு வந்து சாய்ந்த மரத்தில் வச்சு நாங்கள் உங்களுக்கு தாரமென்று நான் சொல்ல வச்சு நான் பட்ட பாடு தெரியாதாங்கிறார். அப்போ மக்களுக்கு விளங்குதா? தர்ற வாக்குறுதி எல்லாம் தலைவரை பொட்டா கியாண்டோங்கிறது, தலைவரை கொஞ்சம் இப்படி சொல்லிடுங்களேங்கிறது, எதையாவது சொல்லி விட்ருங்க, எனக்கு தெரியும் ஏமாத்துறதுக்கு, நான் அதில் வீரன், நான் அதில் ஆனால் அதில் உண்மை. அது என்ன சொல்கிறது? உறுதியான குரல். பொய் சொல்வது உறுதியான குரல், ஏமாத்துவதில் உறுதியான பின்னாடி இருக்குது. அது எல்லாத்துலேயுமே உறுதியான குரல். அவங்களுக்கு தெரியும் எப்படி ஏமாத்தணும்னு. சாய்ந்த மரத்துக்கான தனியான பிரதேச சபை ரவுஃபகிமால் கொண்டு வந்து கொடுக்க முடிந்ததா? ரிஷாத் பதியுதீனால் செய்ய முடிந்ததா? அத்தாவுல்லாவால் செய்ய முடிந்ததா? முஷாரஃபால் செய்ய முடிந்ததா? ஃபைசால் காசிமால் செய்ய முடிந்ததா? யாரால் செய்ய முடிந்தது? சரி, இந்த தேர்தலில் நம்ம வாக்கு போட்டு அனுப்பினா புகாரி அவர்களுடைய மகனால் கொண்டு வர முடியுமா? ஆதம் பாபாவால் கொண்டு வர முடியுமா? அல்லது அடுத்த பக்கம் போட்டிருக்க ரமீஸ் சகோதரால் கொண்டு வர முடியுமா? அவங்க தந்தா தருவாங்க, அவ்வளோதான். நம்ம கொண்டு வர முடியாது. அதுலேயும் அவர் புகாரி அவருடைய மகன் பேசின ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டேன், என்ன யாருக்குமே தெரியாது, அனுரக்காக வேண்டி எனக்கு வாக்கு போடுவாங்க. உங்களை யாருன்னு மக்களுக்கே தெரியலைங்கிறிய, உங்களை வாக்கு போட்டு அனுப்பினா உங்களுக்கு எங்கே பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை அருகம்பே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. யாராவது வாய் திறந்தீங்களா? ரவுஃபகிம் நேற்று வாய் திறந்துருக்கிறார், முந்தின நாளே நான் கேட்டேன் வாய் திறந்தீங்களான்னு. அருகம்பே பிரச்சனைக்கு ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை? அனுரக்கி பயமா, அல்லது அருகம்பே பிரச்சனையை பற்றி பேசினா நமக்கே பிரச்சனை வந்து மேடம் பயப்படுறீங்களா? எதுக்காக பயப்படுறீங்க? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நாங்கள் பேசுவோம். நீங்கள் ஏன் பேசலை? ரிஷாத் பதியுதீன் ஏன் வாய் திறக்கலை? இந்த அம்பாறை திகாமடுள்ள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அங்கேருந்து ஆரம்பிப்போமே, கடந்த காலத்தில் இருந்த ஹரிஸ் எம்பி இது வரைக்கும் அவர் பேசணுமா இல்லையா? முன்னாள் எம்பி இது வரைக்கும் பேசலை. அத்தாவுல்லா வாய் திறக்கலை. ஊரில் இருக்கக்கூடிய எம்பி முஷரஃப் வாய் திறக்கலை.
ஃபைசல் காசிம் வாய் திறக்கல, இந்த வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிற யாருமே வாய் திறக்கல. அப்ப அருகம்பேயில நல்ல வேலைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால இந்த ஆட்சி இருந்துச்சு. அனுரகுமாரை இல்லாம வேற யாராவது ஆட்சியில இருந்திருந்தா பொத்துவில் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வீடு வீடாக நாய் எல் ஸ்டேஷன் நாயை தூக்கி கிட்டு உள்ள போயிருப்பாங்க. பள்ளி வாசல்களுக்குள்ள நாய் வந்தது மறந்து விட்டதா? தேகத்தில இருந்து பான் பெற்ற கத்தி வரைக்கும் தூக்கிட்டு போனது மறந்து விட்டதா? தரணையும் இருவும் செஞ்ச வேலைகள் மறந்து விட்டதா? இதெல்லாம் செய்வாங்களா இல்லையா? கொண்டு வந்து செஞ்சிருப்பாங்களா இல்லையா? இவருடைய ஆட்சிங்கிறதுனால அல்லாட உதவியில தப்பிச்சோம். அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப இருக்கிற நேரத்திலே பிரச்சனை நடக்குது. என்பிபி வேட்பாளர்களுக்கு அதை பத்தின நாலேஜே இல்லை, இருக்கிற முன்னாள் தலைவர்களுக்கு அதை பத்தின கணக்கே இல்லை. இப்ப என்ன செய்வது தெரியுமா? இப்ப பேகை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, அள்ளிட்டு போகணும், வாக்க போடு தூக்கிட்டு போவோம், ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு வந்துச்சா? எத்தனை ஆண்டுகால பிரச்சனை, சரி இனிமேலாவது தீர்வு தருவீங்களா? அதற்கும் தீர்வு தரவும் இல்லை, இதுக்கு பிறகு நீங்க தருவீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி தம்புள்ள பள்ளி பிரச்சனை, இதெல்லாம் நம்ம மறந்துட்டோமுங்க. இப்ப கண்டனம் வரைக்கும் கொண்டு வச்சிருக்கிறாங்க பள்ளியை, அதற்கு தீர்வு கிடைத்ததா? அலுத்கமை கலவரத்திற்கு தீர்வு கிடைத்ததா? பேர்வலை கலவரத்திற்கு தீர்வு கிடைத்ததா? கிந்தோட்ட கலவரத்திற்கு தீர்வு கிடைத்ததா? கிந்தோட்ட கலவரம் நடந்ததற்கு பிறகு பின் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் போயிருக்கிறார். கிந்தோட்ட மக்கள் வந்து என்ன சொன்னார்கள்? சார், எஸ்டிஎஃப் தான் எங்களுக்கு அடிச்சது என்று சொன்னார்கள். அவர் திருப்பி என்ன கேட்டாரு? நீங்க கண்டீங்களா? எஸ்டிஎஃப் தான் அடிச்சதா? யூடியூப்ல அந்த வீடியோ நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம். எஸ்டிஎஃப் தான் அடிச்சதா? ஆமா சார், எஸ்டிஎஃப் தான் அடிச்சாங்க. நான் கோர்ட்ஸுக்கு போவேன், நீங்களாம் வருவீங்களா சாட்சி சொல்ல? ஆமா நாங்க வருவோம். நாங்க என்னைக்காவது இந்த முஸ்லிம் சமூக பிரச்சனைக்காக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கோர்ட்ஸுக்கு ஏறியதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? விஎஃப்எஸ் ஊழலுக்காக போயிருக்கிறாரு. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. ரணில் விக்ரமசிங்கைய தூக்கிவிட்டு மஹிந்த ராஜபக்சே பிரதமராக நியமிச்சாங்கங்கிறதுக்காக, அதற்காக ரணிலுக்காக கோர்ட்ஸுக்கு போனார் கோட்டை தூக்கிட்டு. திகன கலவரத்துக்காக ஏன் கோர்ட்ஸுக்கு போகல? அல்கம கலவரத்துக்காக ஏன் போகல? அம்பார கலவரத்துக்காக ஏன் போகல? வந்த கொத்துக்காக ஏன் போகல? டாக்டர் ஷாஃபி விவகாரத்துக்கு ஏன் போகல? அஹனாப் ஜசீமுடைய விவகாரத்துக்கு ஏன் போகல? சட்டத்தரஞ்சி ஹிஜாசிபுல்லா விஷயத்துக்கு ஏன் போகல? அந்த மசாஹிமா தர்ம சக்கரங்கிற பேர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான்னு சொல்லி அவளை அந்த பெண்மணி ஒரு வயதான மூதாட்டி அவங்கள தூக்கி உள்ள போட்டாங்களே, வாய் திறந்தீங்களா? இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தில் வாய்ஸை போட்டு ரவுஃப் ஹக்கீம் யார் தெரியுமா, அத்தாவுல்லா யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, இவர் அத்தனை பேரையும் எங்களுக்கு தெரியும், அத்தனை பேரையும் கிழிச்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இனிமேல் உங்களுக்கு இடம் இல்லை, இனிமேல் நீங்கள் ஏமாற்ற முடியாது. இனிமேல் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் பெட்டி வாங்குறது, எதிர்கட்சியில் இருந்தாலும் பெட்டி வாங்குறது, அதுல வேற. நாங்கள் இம்முறை 9 இடத்தில் வெல்லுவோம். ரவுஃப் ஹக்கீம் முதல்ல கண்டியில வெல்ல முடியுமான்னு பாருங்க, அதுக்கப்புறம் 9 இடத்துல வெல்லுவோம். அப்புறம் அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் 10 இடத்தில் வெல்லுவோம்ங்கிறார். இந்த ஆளுக்கு அவர் சொல்லிக்கொள்ளுங்க, 10-15 முதல்ல உங்க சீட்டை வெல்ல முடியுமான்னு பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற சீட்டை வெல்லலாமா இல்லையான்னு யோசிப்போம். இதை தாண்டி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் போட்டிருக்கிற வேட்பாளர்களை பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாட்டை இருந்து வகி வரும், அதே போன்று எங்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்கிட்ட இருந்து செய்தி வரும், அதே அல்லாட்டை இருந்து காசும் வராது, அனுரட்டை இருந்தும் காசு வராது, அல்லாட்டை இருந்து கட்டளை வந்தால் நம்ம என்ன செய்வோம்? பின்பற்றுவோம், அதுதானே செய்வோம், மறு பேச்சு கிடையாது. அப்ப அனுரட்ட இருந்து கட்டளை வந்தாலும் மறு பேச்சு கிடையாது. இவரோ ஆலிம், வெக்கப்படுங்க. நீங்க ஆலிமுக்கு படிச்சீங்களா இல்லையா? முதல்ல தௌபா செய்யுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி என்னன்னா, அரசியல் வந்துட்டா வியாபாரம் பண்ண வந்துடுறாங்க. எப்படி வியாபாரம் பண்றது? இந்த மக்களை மார்க்கத்தை சொல்லி ஏமாத்தலாமா, வேற எதையாவது சொல்லி ஏமாத்தலாமான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஏமாற்றுவதற்கு முனைகிறார். இதனுடைய உச்சம்தான் ஜனாசா எரிப்பு. 20 கை தூக்காதீர்கள் என்று கெஞ்சி கேட்டோம், கையை தூக்கினாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 8 அல்லது 9 எம்பிக்கள், முஸ்லீம் காங்கிரசினுடைய 3 எம்பிக்கள், ஃபைசல் காசிம், தௌஃபீக், அதே போன்று ஹரீஸ், முன்னாள் எம்பி இப்பொழுது அவர் போட்டியில் கிடையாது, அதாவது ஹாஃபிஸ் நசீர், இந்த 4 பேரும் கை தூக்கினார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வந்த முஷரஃப் 20 கை தூக்கல், அவர் ரெட்டை பிரஜா உரிமைக்கு கை தூக்கினார். அதே நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய புத்தளம் மாவட்டத்திலிருந்து தங்க மகனை தங்க மகன் சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த ஆள் என்ன பண்ணான்னு கேட்டால், 20 கை தூக்கினது பரவாயில்லை, தங்க நடக்கிறார்கள். அந்த திகாங்கிறதும் இஷாக் ரஹ்மான் படுத்தின பாடும். அப்ப இந்த எம்பிக்களுடைய நிலை இது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஸ்எல்பிபியில் இருந்து 2-3 பேர் வந்தாங்க தேசிய பட்டியலில். மர்ஜான் ஃபாலில் அவர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பாராளுமன்றத்தில் வாயை திறப்பார். அவர் 20 கை தூக்கி ஜனாசா எரிப்புக்கு துணை போனார். முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அவர் 20 கை தூக்கி
தூக்கி அதாவது 20க்கு கை தூக்கி இந்த அநியாயத்துக்கு துணை போனது மட்டுமல்ல கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலே நான் சொல்றேன் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு நான் பேசினேன் மினிஸ்டர் பொத்துவில்ல பிரச்சனை நடக்குது காசாவுல கொல்லப்படுகிற இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவருடைய புகைப்படத்தை போட்டு இங்க அவர்கள் வணக்க வழிபாடு செய்கிறார்கள் என்னன்னு கவனிக்க மாட்டீங்களான்னு கவனிச்சாங்களா அன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிருக்கலாமா இல்லையா வாய் திறக்கவில்லை அதே போன்று காதர் மஸ்தான் அவர் எங்க இருக்கிறாரு இப்ப கங்காருல பாஞ்சுகிட்டு இருக்கிறாரு வவுனியாவுல காதர் மஸ்தான் இவங்களை திரும்பவும் நாம பாராளுமன்றத்துக்கு அனுப்பத்தான் வேண்டுமா அதே போன்று அத்தாவுல்லா பாராளுமன்றத்துக்கு அனுப்பத்தான் வேண்டுமா இவர்கள் அத்தனை பேரும் ஜனாசா எரிப்புக்கு துணை போய் இந்த சமூகத்தில் மிகப்பெரும் துரோகிகளாக மாறியவர்கள் எனவேதான் இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் சமூகத்துக்குள்ள தனியான சுயாதீனமான எம்பிக்கள் வேண்டும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் என்எஃப்ஜிஜி என்கிற கட்சியோடு நாம் பேசி அவர்களுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் சார்பாக ஊழலற்ற கட்சி கடந்த காலங்களில் எந்த குற்றச்சாட்டும் அவங்களுக்கு இல்லை பொய் சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தலை மக்கள் வரிப்பணத்தில் வாழலை சுகபோகம் அனுபவிக்கலை அவங்க அவங்களால் முடிஞ்ச இந்த மக்களுக்கு ஊழலுக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலமாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட பேசி நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பாக அம்பாறை அதே போன்று மன்னார் புத்தளம் அதாவது கழுத்தரை நான்கு மாவட்டங்களில் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே எங்ககிட்ட காசு எல்லாம் இல்லை எங்க காசை போட்டு தான் கொழும்புலேருந்து அம்பாறைக்கு வந்திருக்கிறோம் எங்க காசை போட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எவன்டையும் காசு எடுத்துக்கிட்டு வாழ்றதும் இல்லை சுகபோகத்துக்காக நாங்கள் வாழ்றதும் இல்லை எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் பணத்தை தருவோம் அல்லது வேற எதையாவது தருவாங்க அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலை நாங்கள் செய்யறதும் இல்லை இருந்தாலும் கொடுக்க போகிறதும் இல்லை கொடுப்பதற்கும் இல்லை எனவே இந்த பணத்தை வைத்து மற்ற மாதிரியான விஷயங்களை வச்செல்லாம் பொலிட்டிக்கல் செய்கிறதுக்கு வரலை எங்களிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் எங்கள் வேட்பாளர்களிடம் நேர்மை இருக்கிறது எங்கள் வேட்பாளர்களிடம் உண்மை இருக்கிறது எங்கள் வேட்பாளர்களிடம் இளமை இருக்கிறது எங்கள் வேட்பாளரிடம் துணிவு இருக்கிறது எங்கள் வேட்பாளரிடம் துடிப்பு இருக்கிறது எங்கள் வேட்பாளர்களுக்கு தைரியம் இருக்கிறது அனுரகுமாரை அல்ல அவரை போன்ற பத்து பேர் ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நாட்டுக்கு எந்த தீங்கு வந்தாலும் அதை எதிர்த்து கேட்கிற தில்லோடு இருக்கக்கூடியவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறோம் எனவே அம்பாறை மாவட்ட மக்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை கல்முனை மக்கள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு தற்போது அவர்கள் இவ்வளவு காலமாக வாக்களித்த ஹரீஸ் தற்போது போட்டியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் ஃபைசால் காசிம் 20க்கு கை தூக்கி வர கொண்டு வந்து போட்டியில் நிறுத்தியிருக்கிறாங்க அவர் வால்வாசாவான போராட்டத்தில் நிற்கிறார் அதே மாதிரி அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேட்பாளருக்காவது நல்ல பேர் இருக்கான்னு மட்டும் காட்டுங்க அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத நான் சொல்லித்தான் தெரியணுமா ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கையில் களத்துக்கு வந்திருக்காங்க என்ன நம்பிக்கை தெரியுமா அஸ்ரப் சேருடைய போட்டோ ஆதவன் பாட்டு இந்த ரெண்டும் ஆயிரம் வில்ல கூட நாதவன் எழுந்து வந்தான் பாட்டை போடுவோம் குசியாகி நமக்கு போட்டுருவாங்க இப்போ அதை தாண்டி நான் பாட்டையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ உங்கள் பாட்டை கேட்குற நிலைமை மக்கள் இல்லை நீங்கள் காலாவதி ஆகிவிட்டீர்கள் உங்களை ஓரம் கட்டி விட்டாச்சு இனிமேல் நீங்கள் களத்துக்கு வர முடியாது நொக் அவுட் ஒன்றே ஒன்று செய்யலாம் இந்த முஸ்லீம் காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் மற்ற வேட்பாளர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு நீங்கள் சமூகத்துக்கு செஞ்ச அநியாயம் போதும் இப்போயாவது ஒரு தௌபா செய்ய நினச்சிங்கன்னா போட்டியிலிருந்து ஒதுங்கிருங்க அதுதான் இந்த சமூகத்துக்காக நீங்கள் செய்கிற பெரிய நன்மை அதை செய்யுங்க அதை செஞ்சாலே போதும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறோம் அம்பாறை திகாமடுள்ள மாவட்ட மக்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் கண்டிப்பாக இந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிற போது உங்களுக்கான வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கான காரியங்களை நிறைவேற்றி தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் பிரதேச ரீதியிலான வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தலை மாவட்டத்துக்கே வேட்பாளர்கள் நிறுத்திருக்கிறோம் அவர்கள் உங்கள் மாவட்டத்துக்கான எம்பிக்கள் பொத்துவிலுக்கான எம்பியோ மருதமுனைக்கான எம்பியோ கல்முனைக்கான எம்பியோ சம்மாந்துறைக்கான எம்பியோ கிடையாது மாவட்டத்துக்கான எம்பி எனவே இந்த மாவட்டத்துக்கான எம்பியை நீங்கள் தெரிவு செய்வதற்கான அரிய வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சாய்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறோம் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக சுயாதீனமான தைரியமான ஒரு எம்பி நமக்காக குரல் கொடுப்பார் மறந்து விடாதீர்கள் இரட்டை கொடி சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இரட்டை கொடி சின்னம் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அந்த சின்னத்தில் வாக்களித்து இந்த சகோதரர்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாளை அவர்கள் பிழை செய்தாலும் சட்ட காலரை பிடிச்சி கேட்கிற இடத்துல நாங்கள் நிற்போம் அவர்களுக்கு எதிராக முதலாட்களாக கொடி தூக்குவோம் எனவே அந்த நம்பிக்கையில் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கலாம்